எவ்ரிபடி, இன்னைக்கு சாட்டர்டே ஆக்சுவலாக 21:05 ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு ஏதாவது ஷோரூம் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு இந்த ஃபியூச்சர் ஸ்கூட்டரை எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்னலாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எப்படிலாம் ரன் ஆகுது, இதெல்லாம் பார்த்து என்னோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன். தென் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதோட பில்டிங் டீட்டெயில்ஸு, எப்படி சார்ஜ், இதோட பேமெண்ட்ஸ், இதெல்லாம் பற்றி அவங்க விரிவாக.
ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு பேட்ரி பைக் எடுக்கிறோன்னு வச்சிங்களேன், மெயினான ப்ராப்ளம் வந்து பெட்ரோல் பங்க் தான். அந்த இத்தனை கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு உங்களோட சொல்யூஷன் என்னது? ஸோ இது சொல்யூஷன் எப்படின்னா, ஸோ எங்களுக்கு வந்து சார்ஜிங்கோட ஃபஸ்ட் லெவல் வந்து லைக் ஹோம் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு தந்துடும். ஸோ டாட் சார்ஜர் நீங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஸோ அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஸோ லைக் சார்ஜ் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இன் 11 பிளேசஸ் இன் சென்னை. ஸோ 11 பிளேசஸில் தனியாக பெட்ரோல் பங்க் மாதிரி வைக்காம ஆக்சுவலி வி ஹவ் பிளேஸ் தீஸ் ஸ்டேஷன்ஸ் இன் காஃபி ஷாப்ஸ், மால்ஸ், நேச்சுரல்ஸ் லான்ச் எக்ஸெட்ரா. ஸோ அங்கெல்லாம் யூ டோன்ட் வாண்ட் கஸ்டமர்ஸ் டு வெயிட் ஒன்லி ஃபார் தட். ஸோ அதனால தே கேன் ஹேவ் கோ கிராப் அ கப் ஆஃப் காஃபி அண்ட் தென் அதுக்கப்புறமா அவங்க வந்து லைக் மீன்வைல் சார்ஜ் அந்த சார்ஜ் பண்ணுற நேரம் அந்த வெயிட்டிங் டைமுக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் ஆகும். இப்போது இப்போ உள்ள டெக்னாலஜி சார்ஜிங் வந்து எப்படின்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 1 மினிட் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் 80% பேட்டரி வில் பி லைக் டன் இன் 1 hour. 1 hour தட் இஸ் ஃபாஸ்ட் சார்ஜ். ஸோ 80% வச்சு நான் எவ்வளோ தூரம் போகலாம்? 80% வச்சு நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் போகலாம். 60 கிலோமீட்டர்ஸ் ஈகோ மாடலில். இதே ஸ்போர்ட் மாடலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 45. ஓகே, இப்போ இந்த ஹோம் சார்ஜிங் தரீங்களா, இது வந்து ஒன் ஹார்க்கு எவ்வளோ யூனிட் எடுக்கும்? ஒரு 0 to 100% வந்து உங்களுக்கு 3 யூனிட்ஸ் கன்சியூம். 3 யூனிட்ஸ் 3 யூனிட்ஸ் ஆ ஸ்லாப்ல ஒரு 5 ரூபீஸ் ஒரு யூனிட். ஸோ இட்ஸ் 15 ரூபீஸ்ல யூ கேன் டூ 75 கிலோமீட்டர்ஸ். கன்வென்ஷனல் ஸ்கூட்டர்ஸ்ல நீங்கள் 75 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா 125 cc ஸ்கூட்டர்ல நீங்கள் வந்து 150 ரூபீஸ்க்கு அது மினிமம் பெட்ரோல். ஆ ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். பொல்யூஷனும் கூட. சரி, இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சொன்னீங்களே, இது வந்து எப்படி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எதற்கு? சப்ஸ்கிரிப்ஷன் பிளானோட ஐடியா என்னன்னா, ஒரு லைக் அதோட மோட்டிவ் என்னன்னா, ஸோ கஸ்டமர்ஸ் ஷுட் பை த ஸ்கூட்டர் ஆஃபர் அ பேக்கேஜ் அண்ட் ஷுட் தே டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் எனி திங். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு நீங்க ஹாசல் ஹாசல் ஃப்ரீ லைக் ஓனர்ஷிப் எக்ஸ்பென்ஸ். ஸோ அதை நீங்க டேமா யூஸ் பண்றீங்க. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதர் கனெக்ட். ஓகே. ஏதர் கனெக்ட் வந்து வண்டியில் வந்து சிம் கார்டு இருக்கு. ஸோ மிஷின் டு மிஷின் சிம் கார்டு. ஸோ தட் ஹெல்ப்ஸ் யூ டு பி கனெக்ட் டு த டேட்டா லைக் டு த கிளவுட், கூகுள் மேப்ஸ், நேவிகேஷன் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது இருக்கிறதால தான் பாசிபிள். ஓகே. ஸோ அதனால ஸோ யூ ஹவ் டு பே ஃபார் த டேட்டா. டேட்டா. ஆமாம், இந்த டேட்டா அந்த சிம் இந்த டேட்டாவை நான் வந்து தனியாலாம் ரீசார்ஜ் பண்ண முடியாதா? வேற எங்கேயெல்லாம் போய் டிஃப்ரெண்ட் சிம் கார்டு நாட் ஆர் லைக் ஒரு நம்ம ஃபோனில் போடுற மாதிரி சிம் கார்டு கிடையாது, மிஷின் டு மிஷின் சிம் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து இந்த பிளான் இல்லாமல் அந்த வண்டி என்னால் ஓட்டவே முடியாதா? இல்லை ஓட்டவே முடியாதானா லைக் இல்லை இப்போ நான் யூ ஆர் நாட் ஃபோர்ஸிங் பட் இது இருந்தால் நீங்கள் எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து மிஸ் ஆகிடும். யா, இன்டெலிஜென்ஸ் மிஸ் ஆகிடும். சி ஜிபிஎஸ் இருக்கு, தட்ஸ் வெரி எசென்ஷியல் நவ டேஸ். ஸோ லைக் டேட்டா இஸ் நாட் த ஜிபிஎஸ் இஸ் லைக் யூஸ்லெஸ், லைக் நீங்கள் பார்க்க முடியாது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றது. பட் டேட்டா இருக்கிறதால உங்களால் பார்க்க முடியாது எவ்ரி டைம். அண்ட் சார்ஜிங் கூட இப்போ நீங்கள் வந்து தேர்ட் ஒரு 10th ஃபோரில் இருக்கீங்க, ஸோ பார்க்கிங்கில் சார்ஜ் போட்டு. ஸோ நீங்கள் சார்ஜர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத நீங்கள் கீழே வந்து சார்ஜ் போய் சாவி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இது டேட்டா இருக்கிறதுனால சின்ஸ் த வெஹிக்கிள்ஸ் கனெக்டட், ஸோ சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு உங்களால் மேலே பார்க்க முடியும் இல்லையா? இந்த கன்வீனியன்ஸ்ன்றது இது ஹெல்ப்ஸ் கன்வீனியன்ஸ். ஸோ ஒய் டு வாண்ட் லைக் நாட் த டேட்டா, அதுதான் வந்து பிரச்சனை. இந்த டேட்டா வந்து எப்படி ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அந்த மாதிரி எப்படி? ஸோ மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்ல இருந்து 250 ரூபீஸ் போகும். ஓகே, 250 போக அந்த அந்த எலக்ட்ரிக் சார்ஜிங்கோட பேலாம். அது வந்து நீங்கள் ஹோம் பாயிண்ட் நீங்கள் தட் இஸ் யோர்ஸ் யோர் அப்ளையன்ஸ் யூ இன்கர் சம் அமௌண்ட் ஃப்ரம் த லைக் கிரிட். அது வேறு, அது வேறு. பப்ளிக் சார்ஜிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆ, பப்ளிக் சார்ஜிங்கோட இது வந்து உங்களுக்கு எப்படி? பப்ளிக் சார்ஜ் வந்து ஏதாவது ஒன் சார்ஜ் பேக்கேஜ். ஓகே. இது வந்து லைக் 500 per month, தட் இஸ் 6000 ஃபார் த ஹோல் இயர். யூ பே 6000 ஃபார் த ஹோல் இயர், டேட்டா இஸ் டேக்கன் கேர் ஆஃப், அண்ட் பப்ளிக் சார்ஜிங் யூ கேன் டூ அன்லிமிடெட் எனி டைம்ஸ் எனிவேர் அன்லிமிடெட். ஓகே, நீங்கள் எங்கே போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த டைம்ஸ். ஸோ தட் இஸ் தேர் திஸ் ஃபார் சார்ஜிங். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த இதோட இது. ஆமாம். ஸோ இது வந்து இப்போ ஏத்த சர்வீஸ். ஸோ வி ஆர் கிவிங் ஏத்த சர்வீஸ் ஃபார் ஃப்ரீ நோ. ஸோ ஏத்த சர்வீஸ் ஃபார் ஃப்ரீனா திஸ் ஆக்சுவலி டேக்ஸ் கேர் ஆஃப் டேட்டா அஸ் வெல் அஸ் த வெஹிக்கிள் சர்வீஸ் அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் எவ்ரி 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பைக். எவ்ரி 5000 கிலோமீட்டர். ஓ பிரதர், இப்போ ரெண்டாவது ஒன்று, இப்போ நம்ம வண்டி இதை வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலாக ரன் ஆகிறதுனால ரெயின் மழை இந்த மாதிரி பிரச்சனையில் தண்ணி இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து லைக் ஸோ வி இந்த வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி ரன்னிங் ஃபேஸ் பண்ணுவோம். 1 இயர் பெங்களூர் ஆல்ரெடி டெலிவரிஸ் போயிட்டு வண்டி ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் பெங்களூர் இஸ் ஆல்சோ சீன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெதர் நோ, சன் ரெயின் அண்ட் ஆல்சோ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட்ஸ் லைக் மோட்டர், பேட்டரி, அப்புறம் டிஸ்பிளே, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங்ஸ் ஃபார் வாட்டர் அண்ட் டஸ்ட். ஓகே. ஸோ
பட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1 feet வாட்டர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போகலாம், லைக் யூ கேன் ஆக்சுவலி பாஸ் த்ரூ. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி லைக் வாட்டர் ரெசிஸ்டன்ட். எஸ் லைக் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாச்சும் இருக்கும். ஆமாம், இல்லை 1 feet வரைக்கும் நீங்கள் போகலாம், லைக் 1 feet வரைக்கும் யூ கேன் ஆக்சுவலி ரைட். 1 feet மேலே தான் யூ ஷுட், வி டோன்ட் என்கரேஜ் தட். Then, and I didn't tell about Ather 1360. This actually comprises of all that I said, like say data, the vehicle service, public charging is unlimited, and this one is a per year 6,400. Okay, then everything is taken care of. Everything. Yeah, and also you charge using that, right? So vehicle you can charge for the weekly. So after you consume some electricity. Some other. So that will also be refunded. Yeah, you refund it. Okay. 3% there. ஸோ அது இப்போ பெர் இயருக்கு 8,400. இதுக்கடுத்த மாடல் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற போகும்போதே எனக்கு எப்படியும் அப்டேட், அந்த ஸ்க்ரீனில் அப்டேட் இருக்குமா இல்லை வேற எதுவும் நீங்கள் என்ஜினில் சேஞ்சிங் எதுவும் இருக்குமா? ஸோ இப்போ நிறைய முன்னாடி வந்து, ஸோ டு ஆன்சர் தட் க்வெஸ்சன், சாஃப்ட்வேர் அப்டேட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இப்போ முன்னாடி வந்து ரைட் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் மட்டும் தான் வைக்கில் இருந்துச்சு. ஜஸ்ட் பே சாஃப்ட்வேர் அப்டேட், ஜஸ்ட் பே சாஃப்ட்வேர் அப்டேட் வி ஹவ் இன்க்ரீஸ் த ரேஞ்ச் நவ் டு 75. கேன் யூ இமேஜின், லைக் ஜஸ்ட் பை சென்டிங் அ சாஃப்ட்வேர் அப்டேட் ஓவர் தி ஏர், நாட் தட் சேஞ்ச் ஆர் ஐ டேக் யுவர் வெஹிக்கிள் இன்சைட் தி கராஜ் ஆர் டு சம்திங், வி டிட் சேஞ்ச் எனிதிங். சோ திஸ் ஆக்சுவலி தி பவர் ஆஃப் இன்டெலே. ஆ ஓகே, ரைட். அண்ட் ஆல்சோ பவர், லைக் இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சுவலி லைக் யூ கேன் டூ மோர் திங் மாம் ஃபியூச்சர். சோ வி ஹவ் இன்க்ரீஸ் தி ரேஞ்ச், ரைட். தட் இஸ் ஒன் மோர் ஒன் திங் தட் ஒன் மேஜர் திங் வி ஒன் மேஜர் திங் அதே பண்ணிட்டோம், இனிமே பண்ண வேற ஏதாவது பண்றதால பண்ணலாம். வேற என்ன, சோ லைட் பண்ணிருக்கோம் அப்படினா லான்ச் பண்ணப்போ வி டிட் ஹேவ் समथिंग कॉल्ड கைட் மீ ஹோம் லைட். தட்ஸ் a feature you see in cars. Say you turn off the scooter, you park your scooter in dark space and you need some assistance light to walk through. So okay. Your vehicle is actually the headlight is on for 20 seconds when you turn off the scooter. That's an update that we gave. It was not there initially. And we can also be scooters capable of more. So there's an operating system. Okay. So it's actually a system kind of a thing which is integrated with our hardware. So you can do more. It's not in the tire, tubeless tire, huh? Like tube, in the tire made? No, like normal 12-inch tubeless tires. Tubeless. இதனா எதுவும் பிரச்சனைனா உங்கள்கிட்ட தான் வரணுமா இல்லை சாதா நார்மல் நீங்கள் நார்மலாக டியூப்லெஸ் எப்படி போடுவீங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் சம்திங் மோர் ஸ்பெஷலாக போகிற ஸ்கூட்டர் இஸ் லைக் இந்த சாசி ஆஃப் ஸ்கூட்டர். இந்த சாசி ஸ்கூட்டர் இஸ் லைக் மோஸ்ட்லி அலுமினியம் அலாய் அலுமினியம் அலாய் சாசி, இட்ஸ் மோஸ்ட்லி ஃபைன் அண்ட் ரேஸ் பைக்ஸ். ஸோ தி ஒன்லி ஸ்டீல் ஸ்டீல் மெம்பர் இஸ் லைக் தி ஹெட் ஸ்டாக், அது இந்த ஹெட் ஸ்டாக் எவ்ரிதிங் இஸ் அலுமினியம் அலாய் ரிட்டிஸ். ஸோ திஸ் யூ டோன்ட் ஃபைன் இன் ஆல் த ஸ்கூட்டர்ஸ் யூ ஃபைண்ட் அ ஸ்டீல் டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் பட் யூ ஒன்ட் ஃபைன் சம்திங் லைக் திஸ். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஃபார் ரிலையபிலிட்டி, லைக் இட்ஸ் லைக் Non-corrosive, non-corrosive light weight. Okay. One more thing, balancing, talk about balancing, the vehicle is cut into half. It is actually almost 50-50%. In the belt, vandu, or running time, it is a lifetime. Iruka. The lifetime, iruka. So it runs, can do like, so basically it maintains it well. So every 5,000 kilometers, you have to check the tension in the belt. Okay. That's all it requires. And 5,000 kilometers? Yes, every 5,000 kilometers. And on the like, this can do up to like 50 to 80,000 kilometers solid. Okay, okay. These kind of belts they use in Harley-Davidson. Harley-Davidson? Polycarbonate belt. Yeah, Harley-Davidson has belt transmission. So, it's just a simple one-step process. Just remove it, just plug it in your... scooter? Yeah, it's charging. இப்போ இது இந்த இப்போ இது வந்து ஒரு சப்போஸ் நம்ம ஃப்ளாட்டில் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இல்லை டவுன்ஷிப் சிஸ்டத்தில் இருக்குன்னா வீட்டில் மாட்ட முடியாது, கீழே தான் வர முடியும். யார் வேணாலும் சார்ஜ் பண்ணலாம் முடியுமா? இல்லை, ஸோ இட் authenticated power transfer, like only your scooter is tagged to basically this particular home port. So no other scooter can. Second hand la neenga vaanga unga friend oda friend kitta nu vaangikeenga, that is your thing. Oh, my opinion. Okay, then that's a trade off. But if you mail us, if the particular customer mails us to change the number, like name in the customer details in the dashboard, we can actually do it. Ah, idoda rate enna bro? So only your on road price is 1,22,000. 1 lakh 22,220. ஸோ இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். இது ஃபர்தராக இயரில் கம்மி ஆகுமா இல்லை கூட தான் செய்யுமா?
எலக்ட்ரிக் வெஹிக்கல் வரல வந்தா சரி. ரெண்டாவது இது வந்து லைசன்ஸ் ஹோல்டர் இதில் இது வந்து நம்பர் பிளேட்டா ஃபர்தராக என்ன பெட்ரோல் வண்டிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இதுலேயும் பண்ணணுமா பண்ணணும். பிகாஸ் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது, அந்த ஸ்பீட் லிமிட் மேலே ஒரு ஒரு டூ வீலர் போகும்போது தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த வண்டி ஓட்டுற ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அண்ட் ஹெல்மெட் போதும். இது வந்து நம்ம மோட்டர் வாகன சட்டம் அப்படியே வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனால் இது டிஃபரன்ஸ் என்ன க்ரீன் பிளேட் சின்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் க்ரீன் பிளேட் க்ரீன் பிளேட் எஸ் ஆமாம் எல்லாமே க்ரீன் பிளேட்னால மற்ற வண்டியை விட எல் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன் தமிழ்நாடு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு காட்டுற ஆர்வத்தினால இதோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரினியூவல் ஆ வாய்ப்பு இருக்குது அது இல்லை. என்ன பேப்பர்லாம் சப்மிட் பண்ணா அதான் அந்த ஹீரோ அந்த ஃபிங் பாப்பர் ஒரு லோன் அந்த இஎம்ஐ அப்ளை பண்ணா ப்ராசஸ் அதே சேம். ஓகே ஃபைனலா இந்த பேட்டரியோட வாரண்டிஸ் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பேட்டரியோட லைஃப் பேட்டரியோட வாரண்டி. சோ பேட்டரியோட பிரெடிக்டட் லைஃப் பாத்தீங்கன்னா 5 to 6 இயர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பேட்டரி வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் அன்லிமிட் கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கொடுக்கும். அண்ட் பேட்டரி இல்லாம அதர் தென் பேட்டரி வெஹிக்கிளுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி, 3 இயர்ஸ் ஆர் 30,000 கிலோமீட்டர்ஸ் விச் ஆர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த வாரண்டி. சோ வெஹிக்கிளுக்கு ஒரு வாரண்டி இருக்கு, பேட்டரிக்கு செப்பரேட்டா ஒரு வாரண்டி. ஓகே பிடிக்கல லைஃப் பேட்டரி 5 to 6 இயர்ஸ். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா நீங்க நான் எப்படி கிளைம் பண்றது, எப்படி வாரண்டி கிளைம் பண்றோம்? ஓகே பட் தென் இதை வந்து ஒரு பைக்னே சொல்லியிருக்கீங்க, அப்போனா அந்த பைக்கோட இதை நம்ம இது பண்ணுவோம்ல ரினிவல் இன்சூரன்ஸ் ரினிவல். இந்த இன்சூரன்ஸும் இதில் இந்த எப்படி நீங்கள் கிளைம் பண்ணலாம் இங்கே வந்து கிளைம் பண்ணலாம்? ஒரு இன்சூரன்ஸ் வந்து எந்த ஒரு ஓஎம்ஓ அவங்க ஓன் இன்சூரன்ஸ் வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவங்க ப்ரிஸ்கிரைப் தான் பண்ண முடியுமே தவிர தே கான்ட் ஃபோர்ஸ் கஸ்டமர்ஸ் டு கெட் இட் ஃப்ரம் தெம். ஸோ வி ஹேவ் அன் இன்சூரன்ஸ் பார்ட்னர் கால் கோடிஜெட். ஸோ நீங்கள் அந்த கோடிஜெட் இன்சூரன்ஸ் பார்ட்னரோட போய்க்கலாம், ஆர் நீங்கள் வந்து தனியாக வேறு இன்சூரன்ஸ் போடணும் போய்க்கலாம். ஓகே ஸோட ப்ராப்ளம். அண்ட் நார்மலாக ஒரு வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனால் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க? சேம் ப்ராசஸ் டே அவ்வளோ சிம்பிள், இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நார்மல் ஸ்கூட்டர் பைக்ஸ் மாதிரி தே ஹேவ் தட் எனி பேப்பர்ல ரொம்ப இதை எழுதிடுவாங்க அதை எழுதிடுவாங்க அப்படி லைக் த ப்ராசஸ் ஆல்சோ சிம்பிள் ஜஸ்ட் லைக் அதர் அதர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன கேட்பாங்க அதுதான் தெரியும். அதேதான் இந்த பட்டன் தான் ரைடு ஸ்போர்ட் மாத்துறது. இப்போ அவங்க 91%க்கு 49 கிலோமீட்டர் எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, அதான் மைலேஜ் 58 ஆகுது. எக்கோவில் போட்டால் 67 வரைக்குமே கிடைக்குது. இப்போ தென் ஓகே ஃபைன் எடுத்தாச்சு ரைட் போகிறோம். இப்போ தென் வேற என்ன சொல்கிறது, இப்போ தான் டெஸ்ட் ரைடிங் எடுத்திருக்கேன். போயிட்டு உங்களுக்கான எல்லா ஒரு இதையும் சொல்லுங்கள். ஓட்டுற நேரம் டிஸ்பிளே வேலை செய்யலை, பிகாஸ் அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அது பண்ணியிருக்காங்க. இங்கே நின்ற உடனே தான் உங்களுக்கான எந்த ஒரு லொக்கேஷன் எதுவுமே காட்டுறதா இருந்தால் காட்டுது. தென் இப்போ இங்கே என்ன பக்கத்தில் இருக்குது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன இங்கே பக்கத்தில் இருக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ நான் சும்மா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்காக ரூட் போட்டிருக்கேன், இங்கே வந்து எப்படி காட்டுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ அதெல்லாம் போயிட்டு இருக்கேன். இது வந்து எக்கனாமிக் ஸ்பீடு, பட் தென் இது வந்து ரைட் ஸ்பீடு, பட் தென் ரெண்டாவதா ஸ்போர்ட் ஸ்பீடு.
ஸ்போர்ட்ஸ் ஃபீல பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வேற லெவலில் இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்போலோ காட்டி இருக்கு, இங்கே தான் அப்போலோ. ஸோ இதுதான் இதோட இது லொக்கேஷன் ஆக்சுவலாக பண்ணிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் மோடில் வேற லெவல், ஆனால் சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இது மற்றபடி எக்கோவும் ரைடும்